தமிழக வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ஆடிட்டர் முருகேசன் நெல்லை டவுன் வாவுசி மணிமண்டபத்தில் வாவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நிஜம் டிவி செய்தியாளர்களிடம் கூறும்போது, வெள்ளாளர் கூட்டமைப்பின் தலைவர் ஆடிட்டர் எஸ்பி முருகேசன், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். ஐயா, தியாக திருவுருவம், நம் எல்லாம் சுதந்திரமாக வாழ வைத்த அந்த தெய்வம், அவர்களின் நினைவு தினம் என்று அவரை மரியாதை செய்வதற்காக நாங்கள் எல்லாம் இந்த அமைப்பின் சார்பாக வந்திருக்கிறோம். அவர் மட்டுமல்லாமல் இப்போது வேளாளர் சமுதாயத்திற்கு தற்போதைய நிலையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எங்கள் சொந்தங்களிடம் சொல்லி சந்தித்து அவர்களிடம் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். வேளாளர் என்கிற பெயரை மாற்று சமுதாயத்திற்கு வழங்கக்கூடாது என்கிற கருத்தினை அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சிகளுக்கும் வலியுறுத்தும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தியிருக்கிறோம். மதுரை மண்டலம், நெல்லை மண்டலம், 10 மாவட்டங்களில் இருக்கிறது. இந்த 10 மாவட்டங்களிலே வெள்ளாளர் பிள்ளைமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு பகுதியிலே வெள்ளாளர் கவுண்டர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு பகுதியிலே வெள்ளாளர் முதலியார், வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு அளவிலே வெள்ளாளன் செட்டியார் என்கிற பிரிவினரும் இருக்கிறார்கள். பிள்ளைமார், கவுண்டர், முதலியார், செட்டியார் என்கிற பெயரிலே வெள்ளாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2,67,00,000 மக்கள் தொகை இருக்கிறார்கள். வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,80,00,000 உள்ளது. இப்படிப்பட்ட சமுதாயம் எந்த விதமான ஒரு அமைப்பையும் அரசியல் பார்வையையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அவரவர் அவரவர் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வியல் முறையை மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்த இந்த வேளாளர் சமுதாயம் தங்களுக்கென்று ஒரு அமைப்பு வேண்டும், தங்களுக்கென்று போராட்ட குணம் வேண்டும் அப்படியெல்லாம் என்று சிந்திக்காமல் தாங்கள் உண்டு, தங்கள் வேலை உண்டு என்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை அப்படி இல்லை. அரசியல் நிலைமை, அதிகாரிகளும் சட்டங்களும் இந்த வேளாளர் சமுதாயத்தை வஞ்சிக்கு துடிக்கின்றன. அதற்கு எழுச்சி ஊட்டும் விதமாக, மறுமலர்ச்சி ஏற்படும் விதமாக இந்த ஐயாவின் நினைவு நாளிலே நாங்கள் எங்கள் சொந்தங்களை சந்தித்து கையெழுத்து நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 25,00,000 கையெழுத்து இந்த மதுரை மண்டலம், நெல்லை மண்டலத்தில் மட்டும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை வாங்கி கொண்டு தமிழக முதல்வர் ஏற்பாடுக்காக நன்றி.